ரீசன்ட் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சில பேருக்கு கனவுகள் வருவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். நிறைவேறாத ஆசைகள் அதன் பகுதியே நமக்கு கனவாக வெளிப்படுகிறது. பாம்புகள் அடிக்கடி கனவில் வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். கற்பனை திறன் அதிகம் உள்ளவர்களுக்கு பாம்பு அடிக்கடி கனவில் வரும். சில பேருக்கு பாம்பு கனவில் கடித்திருக்கும். சில நேரம் துரத்துவிட்டு ஓடிவிடும். சில நேரத்தில் பாம்புகள் நாம் பூஜை செய்வது போன்ற கனவுகளும் வரும். ராகு திசை நமக்கு தொடர ஆரம்பித்தால் பாம்புகள் கனவில் வரும். சில பேருக்கு நாக சர்ப்பதோஷம் இருந்தாலும் பாம்புகள் அடிக்கடி கனவில் வரக்கூடும். இப்பொழுது பாம்புகளின் கனவு பலன்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும். பாம்புகள் காலை சுற்றி பின்னிக்கொள்வது போல கனவு கண்டால் சனி பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம். பாம்பு கொத்திவிட்டு சென்றால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அர்த்தம். கழுத்தில் மாலையாக பாம்பு வருவதாக கனவு வந்தால் சாதகமான பணவரவு வரப்போகிறது என்றும் அர்த்தம். பாம்புகள் நம்மை துரத்துவது போன்று கனவு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட போகிறோம் என்று அர்த்தம். நிறைய பாம்புகள் நம்மை சுற்றி இருப்பதாக கனவு கண்டால் நம்மை சுற்றிலும் நிறைய எதிரிகள் இருப்பதாக அர்த்தம். அதேபோன்று நீங்கள் குளிக்கும் போதோ அல்லது கிணற்றில் தண்ணீரில் பாம்பு நீந்துவது போன்றோ கனவு வந்தால் வீட்டில் பெரியவர்களுக்கு நோய் முற்றி உடல்நலம் சரியில்லாமல் போகும் என்று அர்த்தம். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற பதிவுகளுக்கு ரீசன்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.